பழம்பெரும் நடிகர் டிஎஸ் ராகவேந்திரா உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் காலமாயிட்டார். அவருக்கு வயசு 75. இன்னைக்கு அவர் சம்பந்தமான ஒரு சின்ன தகவலை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழ் திரையுலகில் நடிகர், பாடகர், இசையமைப்பாளர் என பன்முகத்தன்மை கொண்டவர் டிஎஸ் ராகவேந்திரா. இவருடைய இயற்பெயர் விஜயரமணி. விஜயரமணிங்கிற பெயர்லேயே ஆரம்ப காலங்களில் இவர் திரைப்படங்களில் பின்னணியாக பாடி வந்தார். அதற்கப்புறமா விஜயகாந்த் நடிப்பில் கடந்த 1984 வெளியான வைதேகி காத்திருந்தால் படத்தில் நடிகராக அறிமுகமானார். ஸோ அந்த படத்தில் ரேவதியுடைய தந்தையாக நடிச்சிருந்தார். அதற்கப்புறம் தந்துவிட்டேன் என்னை, சிந்து பைரவி, விக்ரம், சொல்ல துடிக்குது மனசு, கற்பூரம் உள்ளை, இளையவன் உள்ளிட்ட பல தமிழ் படங்களில் குணச்சித்திர வேடங்களை நடிச்சிருக்காரு. 1980 வெளிவந்த யாக சாலைங்கிற படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு, அதாவது இசையமைப்பாளராக இருந்திருக்காரு. கடந்த சில நாட்களாக அவருக்கு உடல்நலக்குறைவு ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. ஸோ அவர் வந்து இன்னைக்கு காலமாயிட்டாரு. அவருக்கு வயசு 75. அவருடைய மறைவிற்கு திரையுலகினர் பலர் வந்து இரங்கல் தெரிவிச்சு வர்றாங்க. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க.